الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي الحمد لله الحمد لله حمدا إلهي وشكرا أنت يا معبد يا من جل قدره جل قدره لك الحمد طوعا لك الحمد فرضا وثيقا عميقا سماء وأرضا لك الحمد طوعا لك الحمد فرضا وثيقا عميقا سماء وأرضا إلهي وجاهي إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وَإِن تُبْتُمْ فَلَكُمْ رُؤُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ وَإِن كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِن كُنْتُمْ تَعْلَمُونَ கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் புனிதமிகு ரம்ளாருடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிவிட்டு திருமறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களுக்கு தெளிவுரை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கு குழுமிருக்கின்றோம். இன்றைய தினம் ஓதப்பட்ட இந்த வசனங்கள் சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய 275 வசனத்திலிருந்து 280 வசனம். இந்த வசனத்திற்கு முன்பாக அல்லாஹாலா பொருளாதாரத்தை சரியான வழியில் செலவு செய்ய வேண்டும் ஒரு கட்டளையிட்டான். அதை பற்றிய தெளிவை நாம் நேற்று பார்த்தோம். அதனை எடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அந்த பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும்? ஹலாலான வழி ஈட்ட வேண்டும்,
ஹராமான வழியில் அதனை ஈட்டக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்காக செலவிடுங்கள் என்று சொன்ன பிறகு வட்டியை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யக்ூலூன ரிபா லா யக்ூமூன இல்லா கமா யக்ூமுல்லதி யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். எவர்கள் வட்டியை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எப்படி மறுவில் எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். லா யக்ூமூன இல்லா கமா யக்ூமுல்லதி யத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரை ஷைத்தான் தீண்டுகிறானோ அதுபோன்ற ஒரு பைத்தியம் பிடித்த நிலையில் அவன் மறுமையில் எழுந்து நிற்பான். இதற்கு காரணம் என்ன? ஜாலிக பி அன்னஹும் காலு இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா. அவர்கள் சொன்னார்கள், வியாபாரமே வட்டியை போன்றது தான். வாசத்து பாருங்க, வட்டி வியாபாரத்தை போன்று சொல்லல, வியாபாரமே வட்டியை போன்று தான். அப்போ வட்டியை முன்னிலைப்படுத்தி வியாபாரத்தை பின்படுத்துகிறாருங்க. இன்னமல் பைஉ மிஸ்லர் ரிபா. இன்னமாங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியல, அதாவது ஹஸ்ரு வரையறுத்து சொல்வதற்காக சொல்லுவாங்க. இன்னமா அன பஷர், நான் மனிதன் தான் என்று வரையறுத்து சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இன்னமா. இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வியாபாரமே வட்டியை போன்றது தான். வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அதை போன்று தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வஹர்ரமர் ரிபா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இன்றைக்கு உலகத்தில் பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை என்று சொல்லி வச்சிருப்பாங்க. பொருள் இல்லாவிட்டு இந்த உலகத்தில் இல்லை, மனுஷனே வாழ முடியாது. பணம் 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 தான் போயிட்டு இருக்கோம். பணம் பாதாள முறை பாயும், மணி மேக்ஸ் மெனி திங் இப்படிதான் சொல்லி வச்சிருப்பாங்க. பணம் பத்தை செய்யும், பணம் என்ன பணம் கூட வாய் திறக்கும், இப்படிலாம் பணத்தை பற்றி ரொம்ப சொல்லி வச்சுருக்காங்க. பணம் பந்தியில் குணம் குப்பையிலே, இப்படியெல்லாம் பணத்தை பற்றி ரொம்ப உயரம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணத்துக்கு உண்மையிலே மதிப்பு இருக்குன்னு இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய இந்த பணம் தான், செல்வம் தான். எனவே தான் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்து நிசால் சொல்லி காட்டான், வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் உள்ளதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. செல்வத்தை உங்களிடம் கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை செல்வத்தை பயன்படுத்த தெரியாத சிறுவர்களிடம் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். ஹேண்டில் பண்ண தெரியாது, வீணாக்கிடுவாங்க. வாழ்க்கையை ஜாலல்லாஹு லக்கும் கியாமா, அதில் தான் உங்களுடைய வாழ்வை அல்லாஹால நிர்ணயித்திருக்கிறான். இன்னைக்கு பணம் இல்லாட்ட வாழ்க்கை இல்லை, ஸ்தம்பிச்சிடும், உலகமே ஸ்தம்பிச்சிடும். எனவே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அவனுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சிறுவர்கள் கையில் கொடுத்து அதை வீணடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன பொருளாதாரம் முக்கியம் மட்டுமல்ல, எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? மனுடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்ய ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சுற்றி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு வேட்கையை ஒரு எண்ணத்தை அல்லாஹால மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். மனிதன் உள்ளத்திலேயே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹால் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் அந்த எண்ணமே கிடையாது. கால்நடைகளுக்கோ பறவைகளுக்கோ ஜின்களுக்கோ வானவர்களுக்கோ உலகத்தில் நாம் எத்தனை உயிரினங்களை காண்கிறோமோ அவையெல்லாம் பொருளை தேடுவது கிடையவே கிடையாது. பொருளை தேடுதா? எங்கேயா போய் சம்பாதிக்குதா? வட்டி கொடுக்குதா? வியாபாரம் செய்தா? எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுதா? இதெல்லாம் பண்ணாது. யார் பண்ணுவா? மனுஷன்தான் பண்ணுவான். மனுஷனுக்குத்தான் பொருள் தேவை. உலகத்தில் வேற எந்த உயிரினுக்கும் பொருள் தேவையே இல்லை. உலகத்தில் சொல்லுங்க, ஏதாவது இந்த இனத்துக்கு, அதாவது இந்த
உயிருக்கு பொருள் தேவைப்படும் மனிதனை தவிர்த்து இல்லை. எனவே தான் அல்லாஹால அந்த ஆசையை வச்சுட்டு மனசனுடைய உள்ளத்துல மட்டும் வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின தஹபி லப்தகா சாலிசா வலா யம்ல அஃபாஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் நிறைய தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஓடை இருக்குதா என்று தேடி போவான். காசாச போகாது, பொருளாச போகாது. நபிகள் நாயகம் மனிதனுடைய இயல்பை எவ்வளவு தத்ரூபமாக சொல்றாங்க பாருங்க. லவ் கான லி இப்னி ஆதம வாதியானி மின தஹபி லப்தகா சாலிசா, ஆதமுடைய மக்களுக்கு இரண்டு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஓடை இருக்கான்னு தேடி போவான். அவருடைய ஆசை எப்ப அடங்கும் தெரியுமா? அவனை கொண்டு கபர்ல வச்சு வாயில மண்ணை போட்டாத்தான் அவன் ஆசையே அடங்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்கிறார்கள். பத்து தலைமுறை வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் என்ன செய்வ மனுஷன், வேணும் 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 சேரனா இல்லையா? நீங்க ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுங்க போதான்பா, பணத்தை கொடுங்க போதும் சொல்லுவானா? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு இருப்பான் அப்படிதானே. சாப்பாடு கொடுத்தா ஒரு லிமிட் தான் சாப்பிடுவான், போதும் சரி வீட்டில் கொண்டு வேண்டாங்க அப்படிம்பா, சும்மா எடுத்துட்டு போல வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பா. ஆனா பணத்தை கொடுத்து பாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்பான். இது மனிதனுடைய ஒரு இயல்பு, எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அவன் ஆசை அடங்காது. எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லி காட்டான், ஜுய்யினல் லின்னாஸி ஹுப்பு ஷஹவாதி மினன் நிசாயி வல் கனாதிர் முக்கந்தரதி மினல் தஹபி வல் ஃபித்தத்தி வல் கைலில் முசவ்வமத்தி அப்படின்னு சொல்லிட்டு போறான். மனிதர்களுக்கு இதெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்கு, பொற்குவியல்கள் மற்றபடி செல்வம் வந்து குதிரை அது இது நிறைய எல்லாம் சொல்லி காட்டுறான். மனிதனுடைய இயல்பு அது, பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிற இயல்பு இருக்கு. நாம் ஏற்கனவே சொன்னோம், இஸ்லாம் என்பது இயல்போடு ஒத்து போகக்கூடிய ஒரு மார்க்கம், இயல்புக்கு இசைந்து போகக்கூடிய ஒரு மார்க்கம். எனவே அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும்னா அதை ஒழுங்கு நெறிப்படுத்துது இஸ்லாம், அந்த எண்ணங்களை நெறிப்படுத்துது. மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை அறிந்த இறைவன் இந்த எண்ண ஓட்டங்களை சரி செய்து சரியான முறையில், பொருளாதார ஆசை இருக்கு அவன் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் திரட்ட வேண்டும், ஆனால் எந்த வழிகளில்? இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய வழிகள் அல்ல, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக எத்தனையோ வழிகள் அல்லாஹால ஆகுமாலாக்கி வச்சிருக்கிறான், தவறாமல் போக வேண்டாம். இஸ்லாத்துடைய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மனிதர்களுக்கு எது முக்கிய தேவையோ அத்தியாவசிய தேவையோ அந்த அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றை அல்லாஹ் தடுத்தானேயானால் அதற்கு பகரமாக அதை போல ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்குவான். ரிபா வட்டி என்பது என்ன? பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழி அதுதானே, அது தடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா. வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கான், அது ஹராமாக்கினா அதே பொருளாதாரத்தை பெறுவதற்காக வியாபாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான். விபச்சாரத்தை தடை செய்த அல்லாஹ் தஆலா திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கான். இதெல்லாம் மனிதருக்கு தேவைத்தானே. அப்போ மனிதர்களுக்கு எது மிக முக்கியமோ தேவையோ அது நினைக்கிறான் தடுக்கப்பட்டது போன்ற இல்லை, தடுக்கப்பட்டால் அதே போன்ற ஒரு ரீசோர்ஸ் எல்லாத்தில ஏற்படுத்தி வைக்கிறான். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு பொருள் தேவை, அதற்காக வேண்டி தவறான வழியில் செல்ல வேண்டாம். ஈவன் வியாபாரம் செய்தாலும் கூட அதில் என்னென்ன விஷயங்களை வியாபாரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவான ஒரு கான்செப்டை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் தன்னுடைய பொன்மொழிகள் மூலமாக தெளிவாக நமக்கு இந்த சம்பந்தம் தர்றாங்க. கிதாபுல் புயூ, வியாபார சம்பந்தப்பட்ட பாடம் என்று எல்லா ஹதீஸுகளிலும் இருக்கும். தடுக்கப்பட்ட வியாபாரங்கள் எது, அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்கள் எது, ஒரு வியாபாரி கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் எவை என்பதையெல்லாம் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொருள் தேவை மனுஷனுக்கு? இன்னைக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வழி என்ன? இந்த வட்டியை தான் மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படித்தானே. இன்னைக்கு பல நாடுகளே வட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. சொல்ல போனால் மனிதனுடைய வாழ்க்கையை சுத்தி சுத்தி இந்த வட்டி வந்து கொண்டே இருக்கிறது. விரும்பினாலும் விரும்பாவட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வட்டி வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பெரிய வட்டி கடை பேங்க், அதுல அக்கௌண்ட் வைக்காம இருக்கிறீங்களா?
அரசாங்க அனுமதியோடு நடத்த போடக்கூடிய மிகப்பெரிய வட்டி கடை எதுங்க? பேங்க்கு தாங்க. மிகப்பெரிய வட்டி கடைங்க அது, தெரியுதா? அங்கே வாங்கினாலும் வட்டி, இப்படிதானே போட்டு வச்சிருந்தாலும் வட்டி தான். எப்போ என் வட்டியோடு நம்ம இணங்கக்கூடிய நிலைமைக்கு மனிதர்களை வந்து இந்த அரசாங்கங்கள், மனிதரால் ஏற்கப்பட்ட சட்டங்கள் இதெல்லாம் கொண்டு போய் அடங்கி வச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வட்டி அஹல்லல்லாஹுல் பையா வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறான். வியாபாரம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக திகழ்ந்தார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து பொருளை வாங்கி, மூலதனத்தை வாங்கி, அதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி எல்லாம் தெரியும். அப்துர் ரஹ்மான் மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் மதீனாக்கு வரும்போது அவர்கிட்ட எல்லா பணத்தையும் மக்காலும் விட்டுட்டு வந்துடுறாங்க, ஒன்றும் கிடையாது. மதீனாக்கு வந்த பிறகு அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, வெறும் கையா உதர்ன துண்டு துணியை உதறி விட்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பிறகு மூன்று விஷயங்களை முதல் முதலாக செய்து முடிக்கிறார்கள். ஒன்று, மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சார்களையும் ஒரு சகோதரத்துவத்தை, பிரதர்ஹுட் ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த தினத்திலிருந்து நீங்கள் இருவரும் சகோதரர்களாக இருங்கள். அப்படி சகோதரர் இருக்கும் போது சாத் அவர்கள் அவர்களுடைய சகோதரர் வந்து மாறுறார். அப்ப சாத் சொல்லுகிறார், அப்துல் ரஹ்மானே, நீங்களும் நாங்களும் இப்ப சகோதரா போயிட்டோம். எங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. எனவே என்னுடைய பாதி சொத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். அதே போன்று என்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்க, உங்களுக்கு யார் பிடிக்குன்னு சொல்லுங்க, அந்த மனைவி நான் தலா கூட்டுறேன். அவர்கள் இதான் முடிச்ச பிறகு நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிடுங்க என்று சொன்னபோது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அஹ்லிக, அல்லாஹ் உன்னுடைய குடும்பத்திலையும் உன்னுடைய பொருளையும் பறக்க செய்வானாக. துல்லுனியா அலசு துல்லூனி அலசு, எனக்கு பஜார் எங்க இருக்கு மட்டும் காட்டி கொடுங்க, நான் போய் வியாபாரம் செய்து என்னுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்வேன். மார்க்கெட் பஜார் மட்டும் எங்க வியாபாரம் செய்ய, நாங்கள் இடத்த மட்டும் பஜார் மட்டும் காட்டுங்க, நான் அதை பார்த்துக்கிறேங்கிறாங்க. காட்டுறாங்க வியாபாரம், ஓஹோன்னு போதும் அவங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் வர்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அவர் யாரு? அஷ்ரத்துல் முபஷரா சொல்லப்படக்கூடிய, சொர்க்கத்திற்கு நன்மாரன் சொல்லப்பட்ட பத்து பேர்னு சொல்றோமா இல்லையா, அந்த பத்து பேர்ல அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களும் ஒருவர். வியாபாரத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடியவர்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள். அந்த வியாபாரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான வழியில் அந்த பொருளாதாரத்தை ஈட்டிவிடக் கூடாது என்று ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். வியாபாரத்தின் போது பொருள் ஈட்டுவதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லா சொல்றாங்க, அல் ஹில்ஃபு முன்ஃபிகத்துல் லிஸ்லா வ மும்ஹிகத்துல் லில் பரக்கா. பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை வித்தா லாபம் கிடைக்கும், பொருள் வித்துறோம், ஆனால் பரக்கத் அழிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏமாற்று வழி வியாபாரத்தில் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தினுடைய பஜாரில் ஒரு தடவை சென்று கொண்டிருக்கும் போது ஒரு தானிய குவியல், அந்த குயிலுக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் நுழைக்கிறார்கள். அவருடைய கையில் ஈரம் படுகிறது, தானிய குயில் ஈரம் படுகிறது. கேட்கிறார்கள், யா சாஹிபத்து ஆமா ஹாதா, தானிய வியாபாரியே, என்ன இது உள்ள ஈரமா இருக்கு, வெளியே காஞ்சதா வச்சிருக்கீங்களே? அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அசாபத் அல் மதர், மழை பெஞ்சிச்சு அதனால் நினைஞ்சு போச்சு. அப்ப ரசூல் சொல்றாங்க, மழை நினைஞ்சு போச்சு இல்ல, அது வெளியே காட்ட வேண்டியது தானே, உள்ள மூடி மறைச்சு வெளியே காய்ந்த தானியங்களையும் உள்ள ஈரமான தானியங்களும் வைத்திருக்கீங்களே. மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாற்றுகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. எங்க ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவனிடத்தில் ஒரு கன்சியூமர் எப்படி போறான், ஒரு நம்பிக்கையோட தானே போறான், நல்ல பொருள் கொடுப்பாரு, பொய் சொல்ல மாட்டாரு, ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கையோட தானே போறான். அந்த நம்பிக்கை துரோகம் தானே இது. நபிகள் நாயகம் அவர்கள் அழகாக சொல்ல பாருங்க, மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா,
யார் எங்களை ஏமாற்றுகிறாரோ மோசடி செய்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அந்த ஈரதானியங்களை மேலே கொண்டு வந்து போடுங்கிறாங்க. ஏமாற்றக்கூடாது, எந்த ரூபத்திலையும் ஏமாற்றம்ங்கிறது இஸ்லாம் வருது. இன்னைக்கு என்ன, எல்லாத்திலையும் ஏமாற்று வேலை. டூப்ளிகேட் பொருளை வச்சுக்கிட்டு ஒரிஜினல் சொல்லி சொல்லி பொய் சொல்லி வைப்பான், சொல்றானா இல்லையா? அதே போல அடக்க வேலை கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், பொய்யாக சொல்லுவான், எனக்கு அடக்கமே இவ்வளோ தாங்கம்பான். உங்கள்ட யார் அடக்க வேலை கேட்டாங்களா? கேட்கல. நீனா வலி எதுக்கு பொய் சொல்லி பாவத்தில் விழுந்துடுற? இஸ்லாம் இவ்வளோ சொல்லுறது தேவையில்லை. அல் பையானி பில் ஹிலாயர், அல் பையானி பில் ஹியாரி மாலை மத்த ஃபர்ரகா அல் பையார் இதா சதகா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா வைதா கதபா முஹக்கத் பரக்கத்துஹுமா. வியாபாரம் செய்யக்கூடியவர் இருவரும், வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர் இருவருமே உண்மையை உரைத்தால் அவங்களுக்கு பரக்கத் கொடுக்கப்படும். ரெண்டு பேர் பொய்ய சொன்னீங்கன்னா முஹக்கத் பரக்கத்துஹுமா, ரெண்டு பேருக்கு சேரக்கூடிய பரக்கத் அல்லாஹ் அழிச்சிடுவான். நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வியாபாரம் இஸ்லாம் செய்ய சொல்லுகிறது. பொய் இருக்கக்கூடாது, பொய் சத்தியம் இருக்கக்கூடாது. அதே போன்று ஏமாற்று வழி ஒருபோதும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தில் கூட மக்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மனிதர்களுக்கு தேவை. ஒரு பொருளை சாப்பிடக்கூடிய பொருளையோ எதுவோ போய் வாங்கும்போது தேவைப்பட்டதான வாங்குறான். அப்போ தேவையில்லாத சிரமங்கள் வியாபாரத்தின் மூலமாக மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது இஸ்லாம் சொல்லுகிறது. அல் முஹ்தகிரு ஹாதிஉன், யார் பதுக்கல் செய்கிறான் பாவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுக்கல் செய்யக்கூடாது. விலையை கூட்டுவதற்காக, விலையை ஏற்றுவதற்காக வேண்டி ஒரு போலித்தனமான ஒரு இல்லைங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க, பதுக்கி வச்சிருவாங்க. நல்ல விலை ஏறி வரட்டும் அப்படி விற்கிறாங்க பார்த்தீங்களா. மக்களுக்கு தேவை இருக்கும் போது பதுக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்டோர் பண்ணலாம், தப்பு இல்லை, ஸ்டோர் பண்ணலாம். அது மக்களுக்கு தேவையில்லாத நீங்க ஸ்டோர் பண்ணீங்க. மக்களுக்கு இப்போ தேவைப்படுது, டிமாண்ட் இருக்கு, மக்கள் அலையிறாங்க. அந்த நேரத்தில் இன்னும் நல்லா விலை ஏறட்டும், ஏறட்டும் நீங்கள் பதுக்கி வச்சிங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் முஹ்தகிரு ஹாதிஉன், பதுக்கி வைக்கக்கூடியவன் பாவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். இடையில கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ் ஒரு சூரா சொல்லி, வைலுல்லில் முத்தஃபிஃபீன இதக்தாலு அலன்நாசி யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ்வசனூஹும் யுஸிரூன். எடைகளில் குறைக்கக்கூடியவர்களுக்கு கேடுதான். வாங்கும் போது முழுசா என்ன வாங்குறது, கொடுக்கும் போது ஒரு மாதிரியா செய்யறது. நீ பார்த்திருப்பீங்க இந்த தராசுகள் எவ்வளவு டெக்னிக்கா ஏமாத்துவாங்க. நம்ம நாட்டெல்லாம் புளியெல்லாம் கீழே தடை விட்டுட்டு, இல்ல காந்த தடை விட்டுட்டு என்னென்ன செய்யறது உண்டு அதுல. அப்படிதானே, அந்த துலா கொலை கரெக்டா பிடிக்கணும், தராசு கூட கரெக்டா பிடிக்க சொல்லுது இஸ்லாம். எந்த விதத்திலும் ஏமாற்றி ஒரு மனிதனுடைய பொருளை இன்னொரு மனிதன் வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் ரொம்ப நேர்மையாக சொல்லுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை கையாண்டா பிரச்சனை இல்லைங்க, மக்கள் நிம்மதியானு. இன்னைக்கு என்ன, சில கடைகளுக்கு போனீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு போட்டிருப்பாங்க, அப்படித்தானே, ஒரே விலை. அங்கே நீங்கள் பார்க்கிங் பண்ண முடியாது, பேரம் பேச முடியாது, கொடுக்கலாம். இது சில கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இருக்காது. யார் ஏமாதாலும் முடிஞ்சா தொலைஞ்சிச்சு. யாருக்கு பேரம் பேசக்கூடிய நல்ல ஒரு தகுதி இருக்கு, ஆற்றல் இருக்கு, அவன் தான் தப்பிக்க முடியும். மற்றவன பெரிய தொப்பியாக போட்டு விட்டுருவான். முடிஞ்சா வந்துப்பா, என்னங்க என்னங்க இவ்வளோ நீ ஏமாந்துட்டீங்களாங்க, இதனுடைய விலை இவ்வளோ தானுங்க, நான் இதே பொருளை இந்த விலைக்கு தான் வாங்கினேன். அவனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வைங்க மார்ஜின் வைங்க. ஓரளவுக்கு வியாபாரம் என்பது இதுக்கு லாபத்துக்கு தான் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க. அப்போ என்ன, ஒரு மார்ஜின் வைங்க. அதுக்கு ஒரேடியாக மக்களை போட்டு ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு தேவையான மார்ஜின், நீ கடைக்கு கடை வித்தியாசம் இருக்கா இல்லையா, நான் பார்க்குறோமா இல்லையா, கடைக்கு கடை வித்தியாசம் இருக்குது. மார்ஜின் வித்தியாசப்படாது, தப்பு இல்லை. அவருக்கு என்ன, எனக்கு வந்து மற்ற இதாக இருக்குது, அது இருக்குது, எல்லாம் சேர்த்து சிலருக்கு வந்து வேறு வகையில் வந்திருக்கோம். அவளுக்கு கொஞ்சம் வரக்கூடிய அந்த பொருள் வந்து சேர்றதுக்கு செலவுகள் குறைவாக இருக்கும். அவர் அதிக அளவில் வாங்கியிருப்பார். தானே ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு வித்தியாசமே இருக்கா இல்லையா. ஹோல்சேலில் உங்களுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் குறைஞ்ச மார்ஜின் வச்சு கொடுத்துட்டு போவாங்க, ரீட்டைலில் அதிகமாக தான் வைக்க முடியும். இதெல்லாம் வியாபார யுக்திகள், இஸ்லாம் இதை தடுக்கலை. ஆனால் மக்களை ஒரே பொருளை வச்சு ரெண்டு பேருக்கு ஏமாற்றக்கூடாது. நீங்கள் ஒரு நியாயமான விலை நியாயம் வச்சு மக்களுக்கு சௌகரியம் பண்ணும். அப்போ வியாபாரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நஜஷ்ன்னு சொல்லுவாங்க அரபியில். நஜஷ் நஜஷ் என்னக்கா, இந்த ஏலம் சொல், ஆக்ஷன் சேல்னு சொல்லணுமா இல்லையா, ஏலம்
ஏலம் இருக்கு பாருங்க. இந்த ஏலம் இஸ்லாத்துல கூட ரெண்டு விதமான நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நஜஷன் ஒரு ஹதீஸ் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலம் விடுவதை தடை செய்திருக்கிறார்கள் ஹதீஸ் வரும். அது என்ன ஏலம் தெரியுமா? அது மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். அந்த ஏலத்தை ரசூல் தடுக்கிறாங்க. உண்மையில ஏலம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொருளை வச்சு சொல்லுவாங்க, கேளுங்க யார் அதிக விலை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த பொருளை தருவேன்ட்டு. இன்னைக்கு நாட்டில் ஏலம் நடக்குதா இல்லையா? என்னென்னவோ நடக்குது தானே. பழைய காலத்தில் யாரோ பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு, அவங்க போட்ட கண்ணாடி, இவங்க சாப்பிட்ட ஆப்பிள், அவங்க சாப்பிட்ட ஆப்பிள், என்னென்னவோ ஏலம் போட்டு தான் கிடக்கிறாங்க மக்கள் தானே. ஒன்றுதுக்கு உதவாது, ஏதோ வச்சுக்கிட்டெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் வாங்கிட்டு கிடக்கிறாங்க நாட்டில். பார்க்க தானே செய்யணும். ஏலம் விட தப்பு இல்லை. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இறைத்துவர் அவர்களே யாசிக்கிறார், ரசூலா பார்க்குறாங்களா வாட்ட சாட்டமாக இருக்கிறார் அவர், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கீங்களா, உடைக்கலாமே, வேண்டிய அவசியம் இல்லையே. இஸ்லாம் உடைக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கங்க, உழைக்கணும், சோம்பேறி இருந்துடக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் ரசூலா பார்க்குறோம் நல்லா திடகாத்திரம் தான் இருக்கிறீங்க, என்ன நீ இப்படி மக்கக்கிட்ட போய் யாசித்து இல்லைன்னு சொல்கிறதை விட, இல்லைன்னு சொல்லி கேவலப்படுறதை விட உழைச்சி சாப்பிடலாமே, உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க, அதை வித்தான்னு செய்யுங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் முதலாக போடுங்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ வீட்டில் போய் ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த பொருளை ஏலம் விடுறாங்க, யார் அதிக விலைக்கு வாங்கி அதன் மூலமாக ஒரு கோடாரியை செய்து அந்த கோடாரி ரசூல்லாஹ் அவர்களே காம்பு போட்டு இந்த இது கொண்டு போய் காட்டில் விறகு வெட்டி சுமந்து வந்து நீ என்ன செய், விற்று லாபத்தை எடுத்துக்கோ, உன்னுடைய கண்ணியத்தை நீ பறி கொடுத்துறாத. மகளை யாசிக்கும் போது உனக்கு மரியாதை இருக்காது, தன்மானத்தை இழந்து விடுவாய், எனவே அப்படி நீ இருக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அதிகமாக கேட்டாங்களோ கொடுத்துட்டு அதை வாங்கி கோடாரி வாங்கி என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்குள்ள ஒரு வழி செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு நஜிஸ் இருக்குங்க, ஏலம் என்ன செய்ய, ஒரு வியாபாரியுடைய ஒரு ஆளே அந்த கூட்டத்தில் செட்டப் பண்ணி நிப்பாட்டிருப்பாங்க, விளையிட்டீங்களா, அவர் என்ன செய்வார் சொல்லுவார், ஆ பத்து ரூபா, உடனே 20 ரூபான்பார் அவர், தெரியுதா. மற்றவங்க சொல்லுவாங்க 20 ரூபாய் பொருள் போல இருக்க, 25 ரூபாய்பாங்க மக்கள், இவன் என்ன சினிம செய்வான், 30 ரூபாய்பான், ஓ அப்போ இந்த பொருளால் 30 தாண்டி இருக்கு போல இருக்கு, 35 இவன், 40 ஆனால் வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை அவனுக்கு, இவன் யார் என்ன, அவனால் செட்டப் செய்யப்பட்ட மனுஷன், ரொம்ப டெக்னிக்காக ஏமாற்றுவாங்க. ரசூல் எவ்வளோ அடகா சொல்கிறாங்க பாருங்க, இந்த வியாபார யுக்திகளை எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணாங்கிறது கூட இஸ்லாம் சொல்லுது. அப்போ என்ன, அவன் வாங்கு, அவன் வந்து விலை ஏற்றுவது வாங்குவதற்காக அல்ல, ஒரு ஏமாற்று வேலை. இதெல்லாம் நடக்குங்க நாட்டில், செட்டப் பெரிய செட்டப்லாம் நடக்கும், ஏமாத்திரம் நிறைய இருக்கு. ஆனால் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யதலக்கர் ருக்பான், கிராமத்திலிருந்து சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு வரக்கூடியவர்களை ஊருக்கு வெளியே போய் அவங்கள சந்திச்சு அந்த பொருளை வாங்குறத தடை செஞ்சிருக்கிறாங்க. சந்தைக்கு வந்துச்சுன்னா சீப்பா வித்துட்டு போயிடுவான், கிராமங்களில் பார்க்கலாம் நீங்க, அப்படிதானே. இன்னைக்கு சந்தை கூடுமா இல்லையாங்க, வாரத்தில் சந்தை கூடங்க. அந்த சந்தைகள் என்ன கேட்டீங்கன்னா, கிராமத்தில் விளையும், அவங்களுக்கு அதிக செலவுகள் இருக்காது, கொஞ்சமாக லாபம் கிடைச்சி வித்துட்டு போயிடும், மக்களுக்கும் சலுகையில் கிடைச்சிடும், அவங்களுக்கும் லாபம் கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன செய்ய, இடையில சில ஏஜென்ட்டுகள் கொடுக்க போந்து, தா நான் உனக்கு இதை விட அதிகமான விலைக்கு வாங்கி தரேன், வித்து தர்றேன், நீ இடையில போய் அந்த பொருளை இவங்க வாங்கி, தெரியுதா, அது இன்னும் கொஞ்சம் லாபத்தை அதிகமாக வச்சு அப்போ மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திடுறாங்க. மக்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை விலை அதிகமாக்கி விட்டுறாங்க. யார் இந்த இடையில பூந்து இந்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணியிருக்கிறாங்க. லா யபீஉ ஹாதிருன் லிபாதின், ஹாதிர் பாதி, ஹாதிர்னாக்கா சிட்டியில் இருக்கக்கூடியவன், பாதினா கிராமத்தில் ஒரு சிட்டியில் இருக்க நகரவாசி கிராமவாசிக்காக விற்க வேண்டாம்னு சில ஹதீஸ் எனக்கு தடை இருந்து, ஏன் தெரியுமா, அவன் சீப்பில் விற்றுட்டு போயிடுவான், இவன் அப்படியே இல்லை சுருட்டுறதுக்காக வேண்டி அவன் வாங்கி விற்பான், அதனால செய்வான், அது இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவனை கொஞ்சம் கொடுக்குறது.
இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களுக்கு சங்கடங்களை சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வியாபாரம் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எதுவுமே இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லுங்க, தெளிவாக இருக்கணும். அதில் எந்த விதமான மூடலும் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு கொடுக்கல் வியாபாரம் இருந்தாலும், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இருந்தாலும் அதில் தெளிவு இருக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்போ வியாபாரம் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று. இஸ்லாம் வியாபாரத்துடைய பல்வேறு நிலைகள்லாம் சொல்லு. சலஃப் இருக்கு. சலஃப்னு சொன்னாக்க என்ன தெரியுமா, முன்கூட்டியே வந்து பொருளை வாங்கிறது, பின்னால தர்றது, தவணை அல்ல. அந்த தவணைங்கிற பேர் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையாங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்க போனீங்கன்னாக்கா ரெடி கேஷ் என்னாக்கா ஒரு வேலை, இன்ஸ்டால்மெண்ட் என்ன அது தனி வேலை, அப்படி தானே. அப்போ என்ன கால்குலேட் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் வெளியேந்துச்சுன்னா இவ்வளோ வட்டி கிடைக்கும், அந்த வட்டியை கால்குலேட் பண்ணி தான் உங்கள்கிட்ட வாங்குறாங்க, அப்படி தானே. வட்டி வந்தாலும் போச்சு, வட்டி எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது. இஸ்லாம் வட்டியை எந்த ரூபத்திலும் ஆதரிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டான், அல்லதீன யாகூலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தான் மின்ஸ். அதுக்கு மிகப்பெரிய தண்டனை மறுமையில் இருக்கு. இந்த வட்டிங்கிறது அரேபிய நாட்டில் அதிகமாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய காலத்தில், அறியாமை காலத்தில் இரண்டு வகையான வட்டி இருந்துச்சுங்க. ஒன்று ரிபன் நசியா, ஒன்று ரிபல் ஃபதல்னு சொல்லுவாங்க. ரிபன் நசியான்னாக்கா கடனுக்கு கொடுத்துட்டு திரும்பி வாங்கும் அதிகம் வாங்குறோமே இல்லையா, கடனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. கடனாக கொடுத்துருவாங்க, திருப்பி வாங்கும்போது கால்குலேட் பண்ணி வட்டியை போட்டு வாங்குவாங்க. பேங்கிங் சிஸ்டம்லாம் அப்படித்தானே. இன்னும் ஒன்று ரிபன் நசியான்னு இருக்கு, ரிபல் ஃபதலு. ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரே வகையான பொருள் தான் வாங்கும்போது அதிகம் வாங்குறது, ரிபல் ஃபதல்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு வகையான வட்டி அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டுச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வட்டிங்கிற பல்வேறு வடிவங்கள் இந்த சமுதாயத்தை அப்படியே ஆக்கிரமிச்சுட்டே வருது. வட்டியில் மிகப்பெரிய பாதிப்பு. வட்டியினால் அழிந்து போகக்கூடிய நாடுகள் எத்தனையோ, வட்டியினால் செத்து மடிந்த மனிதர்கள் எத்தனையோ சொல்லலாம். வட்டியில் கொண்டு மக்களை சிக்க வச்சு தந்த தில்லாடு. ஏன்னா வட்டி ஏன் இஸ்லாம் இந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கிறது என்றால், அதனால் பாதிப்புகள் அதிகம். கொஞ்ச நஞ்ச பாதிப்பு அல்லங்க, மிகப்பெரிய பாதிப்புகள். ஒன்று, முதல்ல ஒழுக்க ரீதியான பாதிப்புகள், ஆன்மீக ரீதியான பாதிப்புகள் கூட அதில் இருக்கு. வட்டி வாங்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறீங்க, இரக்கத்தனம் எடுபட்டு போயிடும். இரக்கத்தனம் இருக்காது. அந்த இரக்கத்தனம் இல்லாமல் ரவுடித்தனம் வந்துடும். அப்படிதானே வட்டி வசூல் பண்றாங்க, கந்து வட்டியா மீட்டர் வட்டியா அப்படிதானே இருக்கா இல்லையா. தமிழ்நாட்டில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு கூட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது, கந்து வட்டி தடை செய்யக்கூடிய சட்டம் கொண்டு வந்ததா இல்லையா. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் வந்துச்சு, கந்து வட்டி தடை செய்யக்கூடிய, கந்து வட்டி தான் தடை, மற்ற வட்டி எல்லாம் ஓகே. நீங்கள் கிராமங்களில் பார்க்கலாம், இந்த வட்டியை கொடுத்துட்டு பாவம் அன்றாட காட்சிகள், தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பைக்கில் வருவான், ஒரு நோட்டை வச்சுப்பான், அன்றாடம் வட்டி வசூல் பண்ணிட்டு அசல் இருக்கும், வட்டி மட்டும் அப்படியே வசூல் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பான். கொடுமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த வட்டி ஒழிப்பதற்காக மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக இஸ்லாம் எவ்வளோ வழிகள் காட்டியிருக்கு. ஒன்று பொருள் தேவைன்னு வியாபாரம் செய், உனக்கு பணம் தேய்ச்சா வட்டிக்கு போகாத. அந்த மக்களுக்கு என்ன செய்யணும், ஜக்காத் இதிலிருந்து உதவி செய்யணும், தான தர்மங்கள் பண்ணும், வட்டியில் போய் வீடு மூழ்காத அளவுக்கு, வீடு விடாத அளவுக்கு என்ன செய்ய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், பைத்துல் மால் உருவாக்கணும், பைத்து ஜக்காத் உருவாக்கணும். இருக்கா இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை, சாதாரண ஒரு மருத்துவ செலவு, ஒரு மருந்து சில ஏழை குடும்பங்களை போய் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்களுக்கு டாக்டர் சீட் எழுதி கொடுக்குற, மருந்து எழுதி கொடுக்குறாரு, அந்த மருந்து வாங்குவதற்கு வழி இல்லை. அவர்கள் காதில் கிடக்கக்கூடிய தோட்டை ஒரு மாரவாடி கடையில் கொண்டு வச்சுட்டு பணத்தை வாங்கி கொண்டு மருந்து வாங்குறாங்களே, ஒரு முஸ்லீம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அலங்கோலம். இன்னைக்கு வட்டி கடையெல்லாம் ஊர் எங்கேயாவது இருக்கா, ஒரு சில ஊர்கள் இருக்கு. காயல் பட்டத்தில் வட்டி கடை கிடையாது, காயல் பட்டத்தில் வட்டி கடை கிடையாது. செய்து ஃபைனான்ஸ், திருநெல்வேலியில் செய்து ஃபைனான்ஸ் கேள்விப்பட்டீங்களா, அது கொண்டு வந்த போது ஒரு நோட்டீஸ் விட்டாங்க, காயல் பட்டணத்தில் ஒரு வட்டி கடைன்னு. காயல் பட்டத்தில் வட்டி கடையும் கிடையாது, சினிமா தேட்டரும் கிடையாது, சாராய கடையும் கிடையாது, ஒரு வித்தியாசமான ஊர். அப்ப பாருங்க,
வட்டி கடி அங்கங்க முளைச்சிருக்கு. எல்லாம் எந்த ரூபத்தில் வட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வியாபாரத்தில் வட்டி, மற்ற விஷயத்தில் வட்டி, எங்கு பார்த்தாலும் வட்டி வட்டி, பேங்க்ல வட்டி, எல்லா இடத்துல வட்டி. நம்ம வட்டி வேண்டாம் ஓண்டா கூட பிடிச்சி பிடிச்சி நம்ம வட்டியில் கொண்டு அழுத்திடுறோம். இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேருக்கு வட்டியில் மூழ்கிருக்கு தெரியுமா? நீங்க வாங்கல கடன், உங்க சார்பாக அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு. தெரியுதா? உங்க மேல கடன் இருக்கு, உங்க பேரன் கொள்ளு பேரன் எல்லாருமே தான் கடன் வச்சுட்டான். வட்டி கடன் வேல்பங்கில் கடன் வாங்கி 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 வட்டியை எல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறான். நான் எங்கப்பா கடன் வாங்கினேன்னாக்கா, நீ வாங்கவட்டேன்னா, நான் வாங்கி வச்சுருக்கேன்ல குடிமக்களே, நான் வாங்கி வச்சுருக்கிறேன். யார்கிட்ட வசூல் பண்ணுவான்? உங்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுவான். அப்போ வட்டியை இஸ்லாம் தடுக்குதுன்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குது. நாடு அழிஞ்சிடும், மனிதனுடைய எண்ணங்கள் மாறிடும், ஒரு மனித்தன்மையே இருக்காது, மிருகத்தன் வந்துடும். ஒரு பொருளாதாரத்தை தேடக்கூடிய மிருகமாகத்தான் மனிதன் அலைவான். ஏன்னா தான் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. முதல்ல பாருங்க, வட்டியினால் ஒரு மனிதனுக்கு அந்த இறக்கவனும் விடுபட்டு போயிடும். இறக்கம் இருக்குமா? இறக்கவனா வட்டி வேறு தொழில் செய்ய முடியாது. தெரிய நல்லாவே கஷ்டப்படுற நல்லாவே தெரியும். நீ எப்படியாவது போ, வீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடு. இன்னைக்கு எத்தனை பேர் வட்டி கட்ட முடியாமல் வட்டி அசல இருந்த சொத்தெல்லாம் இழந்துட்டு போயிருக்காங்க. வட்டி கட்ட முடியாம, கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எனவே வட்டி என்பது மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த இறக்கத்தன்மை, பரிவு, அதையெல்லாம் எடுத்துடும். ஒரு கல்லஞ்சனாக மனிதனை மாற வச்சிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்ட உடனே அவனுக்கு வந்து உதவி செய் தானே சொல்லுது. அந்த இறக்க வேணுமா இல்லையா? இந்த வட்டி கொடுத்து பழகினவன் அதை பார்க்க அவனோட பிறருடைய கஷ்டங்கள் அவனுக்கு தெரியவே தெரியாது. வட்டி கடைக்காரன் கஷ்டம் தெரியாது, அவனுக்கு தேவை பணம் தான் தெரியும் கண்ணுக்கு. மனிதர்கள் படக்கூடிய கஷ்டம் தெரியாது. ஒரு பொருளை கொண்டு வந்து அடகு வைக்கிறான், வட்டி கடல் அடகு வைக்கிறான், நீ வட்டி தள்ளுபடி கூட பண்ண மாட்டாங்க. இன்னும் சில வட்டி கடைகள் முதல் மாசம் வட்டி எடுத்துக்கிட்டு தான் பணத்தை தருவான். அப்படி இருக்கு. எனவே ஒரு மிகப்பெரிய ஒழுக்க ரீதியான, மன ரீதியான ஒரு பாதிப்பை இந்த வட்டி ஏற்படுத்துது. சமுதாய ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த வட்டி ஏற்படுத்துதுங்க. என்ன வட்டி கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கவே இருக்காது. சுயநிலைமைகளாக தான் இருப்பாங்க. சுயநலம் வந்துடும், கட்டுக்கோப்பு, ஒரு ஒற்றுமை எப்போ வரும்? ஒருவர் கஷ்டத்தில் வந்து கை கொடுத்தாங்கன்னாக்கா ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு பற்று பாசம் இருக்கும். அது எப்போ? பற்று பாசம் எங்கே இருக்கு? இந்த கஷ்டத்தில் கொடுக்க மாட்டேங்கிறானே, ஏழை இளை மக்களுக்கு உதவ மாட்டேங்கிறானே, அன்னதானம் பண்ண மாட்டேங்கிறானே. அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் இப்படி ஒற்றுமை இருக்கும். அதுக்கு உள்ளுக்கு உள்ள வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கட்டுப்பாடு குலைந்து கொண்டே போகும். சமுதாய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னாக்கா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பொருளாதாரத்தில் வந்து இந்த கடன் வாங்கி 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 என்ன கடைசியில் வந்து அந்த பொருளா கடனை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தத்தெடுத்து கொண்டிருக்கூடிய நிலைமை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வட்டியில் போய் மாட்டி சிக்கி தவிர்த்து கொண்டு வெளியே வராமல் தவிக்கிறாங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இருக்காங்க, அசல இந்த பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் சொன்ன இந்தியா நாடு கூட என்ன, இன்னைக்கு வட்டியில் தான் போய் மாட்டிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான வட்டி, உலக வங்கியில் வட்டியை வாங்கி ரோடை போடு, அதை போடு, இதை போடுன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டான். யார்கிட்ட கிட்ட கடன் வாங்கினா? உங்ககிட்ட எங்கிட்ட கேட்டான் கடன்? எவனை கேட்டா வாங்கினா? அவன் பாட்டுக்கு வாங்கி வட்டியை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்க நிலைமை என்ன? வட்டி தான் கட்டு, அசல் இன்னும் கட்டல, வட்டியை தான் கட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் ஓடக்கூடிய இந்த மாநகர பேருந்துகளை பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து பஸ்ஸுடைய அந்த கட்டணத்தை உயர்த்துறாங்க பார்த்தீங்களா, பஸ் கட்டணத்தை உயர்த்துறாங்களே. ஆக்சுவல் பெட்ரோல் விலை கூடி போச்சு, அதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பெட்ரோல் விலை ஏறுவதற்கு முன்பாக இந்த பஸ் கட்டணங்கள் உயருது பார்த்தீங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கம் உயர்த்தது கிடையாது. யார் வட்டி கொடுத்தாங்களோ உலக வங்கி தான் சொல்லுது நீ பஸ் கட்டணத்தை ஏத்து. ஏத்த சொல்லுது, நீ ஏத்துனா தான் எனக்கு வட்டி கட்ட முடியும். நீ ஏத்தாம இருந்தா எனக்கு யார் வட்டி கட்டுறது? நீ ஏத்துங்குது. மறைமுகமாக அவங்க தாங்க பின்னால் செயல்பட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய மோசடிக்காரர்கள். வட்டிக்கு கூப்பிட்டு வட்டிக்கு கொடுத்து அந்த நாட்டையே நாசமாயிட்டு அழிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் மிகப்பெரிய பொருளாதார ஒரு பின்னடைவிற்கு மட்டுமல்ல,
இந்த வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சதில் என்ன தெரியுமாவும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும். சாதாரணமாக ஒரு வியாபாரி இருக்கான் வச்சுங்களேன், ஒரு 1 கோடி ரூபாய் அப்படி பேங்க்கில் கடன் வாங்குகிறான், வாங்கி வியாபாரம் பண்ணான்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு இது வட்டி தரணுமா இல்லையவன், அந்த வட்டியை சேர்த்து தான் வியாபாரத்தில் கணக்கு பண்ணுவான் அவன், பண்ணிதானே அவனா, அப்படி தானே பண்ணோம். ஆக்சுவலி வட்டி இல்லாமல் அவனுக்கு கடன் கிடச்சிச்சுனாக்கா அவன் மார்ஜின் குறைவாக வைப்பான். இப்போ வட்டி யார் கட்டுறது? அவன் தானே கட்டி. இங்கே பார்த்துருப்பீங்க கடைகளில் ஒரு பொருளுக்குரிய விலையும் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடைக்குள்ள ஒரு பொருளுக்குரிய விலையும் வித்தியாசப்படும். காரணம் என்ன? கடைன்னு சொன்னால் அது வாடகை இருக்குது, அது இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு சம்பளம் தரணும், எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு, இதெல்லாம் எதில் சரி கட்டுவான்? ஐயோ பாக்கில இருந்தால் போடுவான், எல்லாம் இந்த அடக்கத்தில் கொண்டு வருவான், அப்போ வெலை கூட. ஆக்சுவல் அதான் நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய ஹைப்பர் பெரிய ஸ்பென்சர் பிளாசா அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் பண்ணுங்க விலை அதிகமாக இருக்கும். எல்லாம் சேர்த்திங்க நம்மகிட்ட தாளிப்பான், விளக்கிட்டீங்களா? அங்கே வேலை செய்யவங்களுக்கு உள்ள சம்பளம் அது இது எல்லாம் தாளிப்பான். பிளாட்ஃபார்ம் தான் அவனுக்கு, கடை வாடகை இல்லை, கரண்ட் செலவு இல்லை, அவனுக்கு சின்ன மார்ஜினெல்லாம் போதும், விற்றுட்டு போயிடுவான். அப்போ வட்டிக்கு வாங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? என்ன நடக்கும்? அவன் பாப்பா இவ்வளோ வட்டி நான் கட்டணுமே, அந்த வட்டிக்குள்ள அந்த மனத்தையும் சேர்த்து இந்த பொருளை வச்சுருவான், முடிஞ்சு போச்சு, பொருளுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அதுதான் நடக்குது, வேற வழி இல்லை. அதனால் இது ஒரு பெரிய சீரழிவு. ஆக தனி மனிதனும் சீரழியிறான், சமுதாயமும் சீரழியுது, நாட்டுடைய பொருளாதாரம் சீரழியும். அது மட்டுமல்லங்க, இந்த வட்டியுடைய தீமைகள் என்ன தெரியுமா? இது யூதர்களுடைய ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு, அது முஸ்லீம்கிட்ட இருக்கவே கூடாது. யூதருடைய நடைமுறை இது. அல்லாஹ் தஆலா இந்த யூதர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் போது என்ன, அஹ்திஹிம் அர்ரிபா, அப்படிதானே, அவர்கள் வட்டியை வாங்கி கொண்டதன் காரணமாக நாம் அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தோங்கிறான். வட்டி கொடுக்கலாம், அவங்களுடைய பண்பாடு, அது நம்முடைய பண்பாடு கிடையாது. இன்னைக்கு பாருங்க உலக வங்கியில வந்து யாருடைய ஆதிக்கம் இருக்குன்னு, யாருடைய ஆதிக்கம் இருக்கு? யூதர்கள் ஆதிக்கம் தான் உலக வங்கியில இருக்கு. வட்டிக்கு பேர் போனவன், மக்களை வந்து வட்டியில கொண்டு வச்சு நாசமாக்குறவன் இந்த யூதர்கள் தான். அல்லாஹ் அதனாலதான் அவங்களுக்கு பெரிய எதிரின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினான். மனித குலத்திற்கு மிகப்பெரிய எதிரிகளாக வரக்கூடியதான் யூதர்கள். எல்லாத்துக்கும் சங்கட சிரமங்கள் வந்து மாட்டாங்க. எனவே யூதர்களுடைய நிலைமை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அது முஸ்லீம் கிட்ட இருக்கக்கூடாது. மட்டுமல்ல அல்லாஹ் சொல்ற பாருங்க இந்த வசனத்தில், யார் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுகிறார்களோ பைத்தியம் பிடிச்சவங்க தான் மறுமையில் எழுப்பப்படுவோம். அல்லதீன இல்லா கமா யகூமுல்லதி யத்தஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். அது மட்டுமல்ல, இந்த வட்டி என்பது நமக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தர்ற போல தெரியும், ஆனால் முடிவு மோசமாக தான் இருக்கும். முடிவு ஒரு கட்டத்தில் மோசமாக இருக்கும், இந்த உலகத்திலையும் முடிவு மோசமாக தான் இருக்கும், அதே போன்று மறுமையில் ஒரு மிகப்பெரிய மோசமாக இருக்கும். யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கிறான், சதக்கா தர்மங்களை வளர்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸா தஸத்தக அஹதுக்கும் ஃபைன்னல்லாஹ யஅஹுது பியமீனிஹி வயுரப்பீஹி லஹு கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபில்வா. உங்களில் ஒருவர் ஹலாலான பொருளிலிருந்து சதக்கா கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான், பெற்றுக்கொண்டு அதை என்ன செய்யறான், அப்படியே குரோத் பண்றான். நாம டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறோமா இல்லையா, வட்டி ஏறிட்டு போதும், அந்த மாதிரி இல்லை. அல்லாஹ் அதை அப்படியே அப்படியே வளர்க்கிறான், பெருக்குகிறான். எப்படி சொன்னால், உங்களில் ஒருவர் குதிரையை கொட்டிய குதிரை இருக்கலையே, குதிரை குதிரை குட்டியை எவ்வளவு அக்கறையோடு கவனமாக அதை பார்க்கிறாரோ அதே போல் உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் பெற்றுக்கொண்டு கவனமாக அதை வளர்க்கிறான், பெருக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். வட்டி அது என்பது சாதாரண அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல பல்வேறு விஷயங்களை தடுத்திருக்கிறான், அதற்கு தண்டனை இருப்பதாக சொல்லியிருக்கிறான். பல்வேறு விஷயங்களுக்கு பல தடுத்திருக்கிறான், அதற்கான தண்டனை சொல்லி காட்டியிருக்கிறான். ஆனால் வட்டியை போன்ற ஒரு தண்டனையை
எதுக்குமே அல்லாஹ் சொல்லல, அவ்வளவு கடுமையான சில சொல்லல. விபச்சாரம் இருக்கு, வியாபாரத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கு, குழப்பங்கள் ஏற்படுத்துறது இருக்கு, கொலை பண்றது இருக்கு, எவ்வளோ இது தடுத்திருக்கிற அல்லாஹ் தால அதுக்கு தண்டனை சொல்லியிருக்கிறான். ஆனால் வட்டியை போன்ற ஒரு தண்டனை எதுக்குமே தரல, அவ்வளோ கடுமையா சொல்லியிருக்கான். என்ன தண்டனை? ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. யார் வட்டி வாங்குவது தடைகின்ற சட்டம் வந்த பிறகும் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கிலிருந்து விடுபடவில்லையோ அவர்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போர் செய்வதற்கு ரெடி ஆயிடுங்க. அல்லாஹோட நம்ம போரிட முடியுமா? அல்லாஹுடைய ரசூலோடு போரிட முடியுமா? இதே வந்து சூரத்துல் பக்ரா உள்ள வசனம் தான் அது. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்வதற்கு கிடையாடுங்க, நான் அழிஞ்சு போயிட மாட்டேன். அப்ப நான் அழிஞ்சிருவான்னு அர்த்தம். அன்பிற்குறித்தானவர்களே, ஒரு மனிதன் வட்டி வாங்குறான்னா ஆக்சுவலாக அவன்கிட்ட வந்து ஈமானை பலஹீனம் இருக்குன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக ஈமானை பலஹீனம் வந்துடும். யா ஐயோ அல்லதீன் ஆமனு லா தாக்குலு ரிபா அது ஆஃபம் உதாஃபா வத்தகுல்லா வத்தகுல்லா. மூமின்களே, நீங்கள் வட்டிகளை சாப்பிடாதீங்க, அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் இல்லை, பலஹீனப்பட்டு போயிட்டுதுன்னு அர்த்தம். எனவே வட்டி சாப்பிடுவதற்கு நம்முடைய ஈமானியை பலப்படுத்திவிடும். இந்த வட்டி சாப்பிடக்கூடியவன், கொடுக்கக்கூடியவன், இதில் ஈடுபடக்கூடியவன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய சாபத்திற்கு உரித்தானவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. வட்டி கொடுக்கக்கூடியவன், வட்டி வாங்கக்கூடியவன், வட்டிக்காக சாட்சி இருக்கக்கூடியவன், வட்டி எழுதுறான் பார்த்தீங்களா, எல்லாமே அவர்கள் மீது இறைத்து சல்லல்லாஹுடைய சாபம் ஏற்படும், எல் பாவத்தில் எல்லாம் சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதான் வட்டிக்கு துணை போகக்கூடிய அத்தனை வழிகளையும் இஸ்லாம் தடுத்து நிறுத்து தடுக்கு. அது சாபத்துக்கிற செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. வட்டியுடைய சாயிலே வரக்கூடாது. ஒரு முறை பிலால் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வகையான பர்னி, பர்னின்னாக்கா பேரிச்சை பழத்தினுடைய ஒரு வகை, நல்ல குவாலிட்டி அது பர்னி. இப்போ அஜுவா இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த பர்னிங்கிறது நல்ல குவாலிட்டி, மதிநாள் விளையக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி அது. பிலால் கொண்டு வந்து ரசூல்லாக்கு அந்த பழத்தை தர்றாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, இந்த பழம் எப்படி ஏது உங்களுக்கு, இந்த பழம் ஏது? இல்லை இந்த பழம் நம்மகிட்ட இல்லை தான், எங்களுடைய நபி நல்ல உயர் ரக பழத்தை சாப்பிட வேண்டும்ங்கிறதுக்காக இந்த சாதாரண பேரிச்சம்பழத்தை ரெண்டு மரக்கா, ரெண்டு படி, ரெண்டு படியா ரெண்டு கிலோ இதை வச்சிங்க, ரெண்டு கிலோ பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு இது நல்ல வெரைட்டா இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன்னாரு. இதன் பேரிச்சம்பழம் தான், அதன் பேரிச்சம்பழம் தான், இது ரெண்டு கிலோ கொடுத்து ஒரு கிலோ வாங்குறாங்க. ரசூல் ஸல்லா சொல்றாங்க, அவ்வா அவ்வா ஐநூறு ரிபா, ஐநூறு ரிபா. அவ்வாங்கிற ஒரு வார்த்தை மனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. மனம் ரொம்ப நொந்து போச்சுன்னா, மனம் நொந்து நோகடிக்கப்பட்ட நிலை சொல்ல ஆ சொல்றமா இல்லையா, சச்சோ ஆ இதுதான் வட்டியா செய்துங்கிறாங்க. பழத்துக்கு பழம் தான் மாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுமா, இதுதான் ரிபல் ஃபதுல்னு சொன்னேன், நான் அரேபியர்கள் செய்வாங்கன்ட்டு. ரிபல் நசியா, கடல்ல வட்டி வாங்குறது, கொடுக்கும் போதே கூடுதல் வாங்குறது, ஒரே பொருளை கொடுக்கும் போதே கூடுதல் குறை வாங்குறதே வட்டிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, உனக்கு இந்த பழம் தேவைப்பட்டால் தமர வஷ்தரி பிஹா, இந்த பழத்தை வித்துட்டு நீ என்ன செய், அந்த பழத்தை கொண்டு அதை வாங்கு. இப்படி கொடுக்கல வட்டி போல இல்லையா, ஒன்றுக்கு ரெண்டு இந்த வட்டி போல இருக்கு, ஒரே பொருள் தான், ஒன்றுக்கு ரெண்டு வந்து வேண்டாங்கிறாங்க சுஜலா சிலமர். இது ஒரு வட்டிங்கிறாங்க. அப்போ வட்டி எந்த ரூபத்தில் வரக்கூடாது பார்க்குறாங்க பாருங்க. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நகை வாங்குறீங்கன்னா, அதை பழைய நகை வித்துட்டு புது நகை வாங்கினு வச்சிங்களேன், என்ன செய்வாங்க கடையில், நாம் எங்கே நகை விற்கிறோம், வாங்கியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறோம்,
அப்படி நினைக்கிறீங்களா? நகை பழைய நகை விற்க போனீங்கன்னா அவன் முதல்ல என்ன செய்வான், அதுல சேதாரம் அது இதெல்லாம் தள்ளுபடி பண்ணி தெரியுதா, அதுக்குன்னு பழைய நிக்க போனவன் குறைஞ்சுதான் வாங்குவான். நம்மகிட்ட நாம் நகை வாங்க போனோம்னாக்க சேதாரம் போடுவான், செய் கூலி போடுவான், நமக்கு செய் கூலியும் இல்லாம போயிடும் சேதாரமும் போயிடும், நகை வந்து ரொம்ப கொஞ்சம் விலைக்கு தான் வாங்குவாங்க வியாபாரிகள் தான் செய்யறாங்க. அப்ப என்ன செய்வாங்க வியாபாரிகள், ஃபர்ஸ்ட் வந்து பழைய நகைக்கு விலையை போட்டுட்டு சேதாரம் அதெல்லாம் கழிச்சுட்டு இவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு அது வித்தாச்சு, அப்புறம் தான் நீங்க புதிய நகை வாங்குறீங்க, டைரக்டா வாங்குறது கிடையாது வித்துட்டு புதிய. இதுதான் ஒரு மெத்தட், விளங்கிட்டீங்களா? ஏன் ஒரே மாதிரி அது நகைக்கு நகை வாங்கினாலும் கூட கூடுதல் குறை வந்துச்சுன்னா வட்டிங்கிற போல வந்துடுது. அது தஹபு பி தஹபி ரிபன் இல்லா ஹாவஹா அல் ஃபிஸ்தத்து பில் ஃபிஸ்தத்தி ரிபன் இல்லா ஹாவஹா அஷ்ஷைரு பிஷ்ஷைரி ரிபன் இல்லா ஹாவஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெள்ளிக்கு வெள்ளி, தங்கத்துக்கு தங்கம், கோதுமைக்கு கோதம், கோதுமை இப்படி சொல்லிட்டு அது உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும், இல்லையே அது வந்து வட்டியா போயிடும், அதிகமாக வாங்கினா வெட்டியா போயிடும். வெள்ளிக்கு மேல தங்க கூடுதல் குறைவு வாங்கலாம், தப்பு இல்லை, கூடுதல் குறைவு வாங்கலாம், ஒரு கிலோ நீங்க வெள்ளியை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா இது வேற அது வேற. ஆனா இப்ப என்ன ஆகுது, தங்கத்தில் இருக்குல்ல 18 கேரட் இருக்கு, 20 கேரட் இருக்கு, 24 கேரட் இருக்கு, அப்படி இருக்கா இல்லையா? அப்போ அதுக்குள்ள மதிப்பு வித்தியாசம் படும், 18 கேரட்டும் 24 கேரட்டும் ஒன்னா இல்லை, வில வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தங்கத்தை மாற்றும் போது நீங்கள் வந்து 18 கேரட்டையோ இல்லை 20 கேரட்டை அதிகமாக கொடுத்துட்டு 24 கேரட்டை குறைய வாங்கக்கூடாது, தப்பு, இஸ்லாம் மாதிரிகள். அது வித்துடு, வித்துட்டு பணத்தை கொடுத்து நீ வாங்கிங்குது, ஏன்னா இது இல்லை எங்கே கொண்டு போனால் வட்டியில் கொண்டு போய் தள்ளிடும், அது வட்டி இல்லாவிட்டாலும் வட்டியை நோக்கி அதை மக்களை கொண்டு போயிடும் என்பதற்காக வேண்டி அந்த வாயிலே இஸ்லாம் அடைக்குது, அந்த அளவுக்கு கராரா இருக்கு வட்டி விஷயத்துல இஸ்லாம். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த வட்டி வாங்கக்கூடியவன் அவனுக்கு தண்டனை என்பதை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவின் மூலமாக கண்ட விஷயத்தை விளக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கும் போது வானவர் என்ன செய்யற, அப்படியே கொண்டு கனவு உலகத்துல வந்து அவங்கள சொர்க்க நரகத்தினுடைய காட்சிகளை காட்டுறாங்க. காட்டும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஒரு ரத்த ஆறு இருக்கு, அந்த ரத்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான், நீந்திக்கிட்டே இருக்க ரத்த ஆற்றில நீர்றான், நீந்திட்டு இருக்கிறான். அந்த ஆற்றினுடைய ஒரு கரையில வந்து ஒரு மனிதர் நிற்கிறார், அவருக்கு முன்பாக ஏராளமான கற்கள் இருக்கு. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நீந்தி மனிதன் கரைக்கு ஒதுங்கும் போதெல்லாம் இந்த மனிதர் ஒரு கல்லை எடுத்து அவன் வாயில போட்டு அடிக்கிறார், திரும்பி நடு ஆற்றுக்கு போயிடுறான். வெளியே நினைக்கும் போதெல்லாம் கல்லால் அடித்து அடித்து அவன் நடு ஆற்றுக்கு தள்ளி விடுகிறார். இந்த மாதிரி பல்வேறு வேதனைகளை தண்டனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அந்த ஆற்றில் நம்ம பார்த்துமே ரத்த ஆற்றில் ஒருத்தவன் நீந்தி கொண்டிருந்தானே, ஒரு மனிதன் அவன் அடிச்சுட்டு இருந்தாங்க யாருன்னு கேட்கும்போது, அவன் தான் மக்களுள்ளிடம் வட்டியை சாப்பிட்டு கொண்டிருந்தவன், ரத்தத்தை உரியறாங்க இல்லை, மக்களோட ரத்தத்தை அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி வாழ்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மட்டுமல்ல, ஒரு மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும் பாவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி கொண்டு சொல்றாங்க, இணை வைத்தல், மனிதனை அழிக்கக்கூடிய 7 பெரும் பாவங்கள் இருக்கா இல்லையா, அதுல ஒன்று வட்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த வட்டியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அல்லாஹாலா அங்கு ஏற்படுத்தும், அவனுக்கு நரகம்தான், வட்டி வாங்கக்கூடியவனுக்கு நரகம் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். வஹல்லல்லாஹுல் பையா வஹர்ரமர் ரிபா, ஓதுங்க என்ன, பைத மின்ஹு ஃபந்தஹா ஃபலஹு மாஸலஃப் வம்ரு இல்லல்லாஹ் வமன் ஆத ஃஃஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவங்க தான் நரகவாசிங்கிற அல்லாஹ் தஆலா கன்ஃபார்மா. அதை விட அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த யூதர்கள் நம்மளை ஏன் இப்படி வட்டியில் கொண்டு போய் சிக்க வச்சு இப்படிலாம் கஷ்டப்படுத்த வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வட்டி அது ஹராம் தானே, ஹராமான விதத்தில் நாம் சாப்பிட்டுட்டோம்னாக்கா நம்முடைய துவாவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், புரிஞ்சு போச்சா, துவா ஏற்றுக்கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு நீண்ட பிரயாணத்தை வருகிறான்,
ஏன்னா பிரயாணத்தில் செல்லக்கூடியவங்க துவா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அது ஒன்று இருக்கு, துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலைகளில் ஒரு பிரயாணி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்யக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்றுக்கிறான். நீண்ட நெடிய பிரயாணத்தை மேற்கொண்டு வந்து வானத்தை நோக்கி இரண்டு கைகள் உயர்த்தி, யா ரப்பி ரப்பி, என்னோட ரட்சகனே என்னோட ரட்சகனேங்கிறான். பரட்டை தலை பிரயாணத்தில் இருக்கிறான், வானத்தை நோக்கி கை உயர்த்தி துவா செய்யறான், ரப்பி ரப்பின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மத்அமுஹு ஹராம் மல்பசுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ ஹுஸ்திய பில் ஹராம் அன்னா யுஸ்தஜாப் லி தாலிக். அவனுடைய உணவு ஹராமான முறையில் இருந்தது, அவனுடைய உடை ஹராமானது, அவன் பருகக்கூடிய அந்த பானம் ஹராமானது, அவன் ஹராம்லேயே வளர்ந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ் இப்படி ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எனவே ஹராமான பொருள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னாக்கா நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை கூட அல்லாஹால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலை. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். மூமின்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய தய்யிபாத், சுத்தமான ஹலாலான, தய்யிபாத் சுத்தமான ஹலாலான, ஹலாலான பொருட்களே உண்ணுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு பார், ஒரு முறை உமருல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய அடிமை என்ன செய்யறான்னா, ஒரு பொருளை கொண்டு வந்து ஹதியாவை தர்றாரு, ஹதியா அன்பளிப்பு. உமர் ஹத்தாப் அவர்கள் அதை சாப்பிட்டுறாங்க, சாப்பிட்டு முடிச்சு கேட்குறாங்க, ஏதுப்பா இதுங்க கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு வந்து இதை வந்து சதக்காவை கொடுக்கப்பட்டிருக்கு. சதக்கா யார் கொடுப்போம், ஏழைக்கு தானே கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண, எனக்கு ஒன்று கொடுத்துட்டேன்ட்டு உடனே செய்கிறாங்க. ஆக்சுவல் சாப்பிடலாம், தப்பு கிடையாது, பேணுதல் அடிப்படையில் அவங்க உள்ள அதனுடைய வாயில் விரலை விட்டு அப்படியே வாந்தி எடுத்துடுறாங்க. ஏன்னா இந்த இதான் ஹராமல் இருந்துடக்கூடாதே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு பேணுதல். நாம் என்ன சர்வ சாதாரணமாக வட்டியில் போய் மூழ்கிட்டோம், நம்மளை சுற்றி சுற்றி என்ன வட்டிக்குளம், நீங்கள் போய் விடாவிட்டாலும் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு தருவான். உங்களுக்கு நீங்கள் தெரியும், நம்ம நாட்டில் இருக்கும் போது உடனே மொபைல் ஓப்பன் பண்ணால எஸ்எம்எஸ் வரும் ஐசிஐசி பேங்க்லேருந்து, அதுலேருந்து ஹோம் லோன் தர்றோம், வாங்க வாங்கிட்டு போங்க ஹோம் லோன். வேணுமா ஹோம் லோன், வேணுமா என்ன வேணும், உங்களுக்கு எல்லா லோனும் தர்றேன் தர்றேம்மா, தந்து கடைசியில் வட்டியில் கொண்டு நம்மளை அழிச்சிருவோம். எனவே நம்மை சுத்தி 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 வட்டி வந்துட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், எங்கிருந்து சம்பாதித்தான் என்பதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான், ஹலாலான வழியா ஹராமான வழியா ஒரு நிலை அவனுக்கு அந்த பத்தி கவலை கேரே பண்ண மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அந்த நிலையை நம்ம அடைந்து விட்டோமோ என்று அஞ்சக்கூடிய நிலை. அன்பிற்குரித்தானவர்களே, வட்டி என்பது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய, அதை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹும் அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அதை விட்டு நான் விலகித்தான் வாழ வேண்டும் முடிஞ்ச அளவு. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒரு காலம் வரும் மதுவை, சாராயம் இருக்கு இல்லையா, மதுவை வேறொரு பேர் என்ன செய்வாங்க, உட்கொள்ளுவார்கள். மது இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ் காலத்தில் ரெண்டு தான், நாட்டு சரக்கு தான். இப்போ என்ன இருக்கு சொல்லுவீங்க, விஸ்கி பிராண்டி என்னென்னாவும் சொல்லுவீங்க, பேர் மாறி மாறி. அதே போல தான் வட்டியும் வந்துருச்சு. பேங்க்ல கொடுக்குறது என்ன, உங்களுக்கு வட்டி என்ன தர்றான், என்னவா இன்ட்ரெஸ்ட் போனஸ், எல்ஐசி போனஸ், உங்களுக்கு போனஸ் வேணுமா இது வேணுமா அது வேணா வட்டின்னு சொல்ல மாட்டான், ஏதோ பேர்ல உங்களுக்கு வட்டி கொடுத்துருப்பான். எனவே நம்மை சுத்தி வட்டிகள் படையெடுத்து கொண்டு வருகின்றன, நாம தான் ரொம்ப உஷா, நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பதற்கான மனோ அந்த தைரியம் அல்லாதான் நமக்கு தரணுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாகவும், நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு ஹலாலான முறையில் உட்கொள்ளக்கூடிய உணவாகவும் இருந்து, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்ட உண்மையிலா முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை தொட முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.